ரொம்ப லவ்வபிளா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டைமண்ட் ரிங் காமிங்க ஓகே சார் Very nice. Sir, 4 lakhs ஆகும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஓ. நைஸ். நல்லா இருக்கு. இதே பேக் பண்ணிருங்க. ஓகே சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. நீங்க கடைக்குள்ள வரும்போதே நான் கவனிச்சேன். ரொம்ப ஹாப்பியா வந்தீங்க. நீங்க லவ் பண்ற பொண்ண பத்தி ரொம்ப உயர்வா பேசுனீங்க. காசு பத்திலாம் கவலைப்படாம எக்ஸ்பென்சிவா gift கொடுக்கறீங்க. உங்கள மாதிரி ஒருத்தர் லவ்வரா கிடைக்கிறதுக்கு உண்மையிலே அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடைக்கு வந்து அவங்க காதலிக்கு மோதிரம் வாங்குனாங்கனா எண்ணி 30 நாள்ல அவங்க கழுத்துல கட்டிறதுக்கு தாளிய வாங்கிடுவாங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அத திரும்ப சொல்லுங்களே ஓ அதுவா லவ்வர்க்காக மோதிரம் வாங்குனாங்கனா அவங்களுக்கே கூடிய சீக்கிரம் தாளிக்கும் ஆர்டர் பண்ணிடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் பேக் பண்ணிருங்க பண்றோம் சார் சீக்கிரமே வசுவுக்கு தாலி வாங்குறோம் ஐயோ அர்ஜுன் சார் மொபைல விட்டுட்டு போயிட்டாரே என்ன தம்பி போன் எடுக்க மாட்டேன்றாரு பிஸியா இருப்பாரோ சார் வாய்ஸ் நோட் போடுவோம் எப்படி இருந்தாலும் ரிப்ளை பண்ணிடுவாரு உத்தமன் கால் பண்ணாரு அட்டெண்ட் பண்ணாததால வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு ஒருவேளை இந்த கிளையண்ட் பத்தி ஏதாவது கேட்டிருப்பாரா என்னன்னு கேப்போம் தம்பி வசு மடத்தை வெளியில கூட்டிட்டு போயிட்டீங்க டைமண்ட் ரிங் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்களா ஆனாலும் உங்களுக்கு செம்ம பிரெயின் தம்பி ஆபீஸ்ல வச்சு காதல சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமான்ற சந்தேகத்துல வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க கிரேட் தம்பி கிரேட் எங்க தம்பி ஹோட்டலா இல்ல பீச்சா எனக்கு பதில் மெசேஜ் போடுங்க தம்பி இல்ல கால் பண்ணுங்க உங்க பதிலுக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்குதான் என்ன வெளிய கூட்டிட்டு வந்தீங்களா எல்லாம் பிளானா இருக்கட்டும் வசு போலாமா வசு மனசு ஒரு மாதிரியா இருக்கு வசு மனசு ஒரு மாதிரி இருக்குன்னா எப்படி சார் ஒரு மாதிரினா ஒரு மாதிரிதான் பாட்டு பாடணும் போல இருக்கு ஆனா பாடுனா உனக்கு பிடிக்குமா தான் தெரியல பாட்டு கேட்கணும் போல இருக்கு ஆனா அதுவும் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்ற என் மீது மோதுதம்மா சூப்பர் வசு இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் சார் சூப்பர் வசு செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்ற என் மீது மோதுதம்மா வசு நம்ம வழிக்கு வந்துட்டா அடுத்தல என்ன பாட வேண்டியதான் வாசம் மேடை போடுதம்மா பொன்மேனி ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் சூப்பர் வசு இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் கனாவே நிலவிலே புது சுகம் உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமா வசு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் சார் அந்த கடைக்காரர் சொன்னது அப்படியே பலிக்குதே ரிங் என் பாக்கெட்டுக்குள்ள இருக்கும் போதே வசு என் கூட சிங்க் ஆகுறானா அது அவ கைக்கு போனா மிங்கிள் ஆயிடுவா பிளானா பண்றீங்க இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அர்ஜுன் சார் இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம் நீயே சொல்ல
இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது மனசு முழுக்க மத்தல வாசிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு அர்ஜுன் சார். பீச் பக்கமா போய் அப்படியே காத்தாட நடக்கலாமா? வசு என்ன வசு இப்படி கேட்ட? கன்ஃபார்மா பீச்சுக்கு தான் போறோம். அங்க போயிட்டு அங்க போய் நாம நிறைய பேசலாம் சார். பேசிக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் வசு. ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே நடக்குதே. கூடிய சீக்கிரம் தாலி வாங்கணும் போல இருக்காண்டவா. நல்லப்ப சொன்னதும் வசு அதை ஏத்துக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவேன். அங்க போய் உங்களை வச்சுக்கிறாருங்க. போகலாம்னு சொன்னா அதே மாதிரி பீச்சுக்கு வந்தாச்சு. அர்ஜுன் சார் வாங்களே, அப்படியே ஜாலியா ஒரு வாக் போலாம். ஓகே வா. எப்படி ஆரம்பிக்கிறது வசு? இந்த அலைய பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? எனக்கு எதுமே தோணலையா அர்ஜுன் சார். ஒரு அலை இன்னொரு அலைய துரத்துற மாதிரி இல்ல? ஆமால. அது என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? முன்னாடி வர்ற அலை பெண்ணால, பின்னாடி துரத்திட்டு வர்றது ஆனால. ஓ, இப்ப தெரியுதா ஏன் துரத்துதுன்னு? லவ் தானே. வசுவோட மூட வச்சு பாக்குறப்ப அவ ஓகே மாதிரி தான் தோணுது. மோதிரத்தை போட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னால நைஸா நூலை விட்டு பார்க்கலாம். பீச்சு, காத்து, கனவா இல்ல நனவா? என்னாலே நம்ப முடியலையே. அர்ஜுன் சார் ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துரும். வசு, நான் மனசுக்குள்ள நினைக்கிறது உனக்கு கேக்குதா? எஸ் அர்ஜுன் சார், இத்தனை நாள் நீங்க தயங்கினதுக்கு இன்னைக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கதா போகுது. தம்பி, பூ வாங்கி கொடுப்பா. விருந்தலையோட பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. சரி, 100 ரூபாய் கொடுங்க. சரிப்பா. சரி வரேன்பா. இவ்ளோ பூ எதுக்கு அர்ஜுன் சார்? எல்லாம் நல்லதுக்காக தான் வசு. வசு லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவ தலையில அந்த பூவை வச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அர்ஜுன் சார். ஆமா வசு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே பிடிச்சவங்களோட பிடிச்ச இடத்துல இருக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். ஏதோ ஒரு நல்லது, அதுவும் பெருசா நடக்க போற மாதிரி என் மனசுக்கு தோணுது. அந்த நல்லது என்னன்னு நான் சொல்லவா? ஓ, அதையும் நீ கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட், வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். சொல்லு. உங்க பாக்கெட்ல இருக்கிற மோதிரத்தை எடுத்து என் கையில போட்டு ஐ லவ் யூ ன்னு ப்ரோபோஸ் பண்ண போறீங்க, அதானே சார்? வசு, சூப்பர் வசு. இது என்ன மாயமா மந்திரமா? நீ வேற லெவல்ல இருக்க வசு. என்னோட வேவ் லெந்த் உன்னோட வேவ் லெந்த் ஒரே மாதிரி இருக்கு. ஓ, இத கொஞ்சம் புடிய. வசு,
வசு 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 ப்ளீஸ் நில்லு ப்ளீஸ் சொல்றத கேளு வசு வசு வேணாம் அர்ஜுன் சார் இந்த எண்ணத்தோட என்கிட்ட பழகாதீங்கன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நான் சொல்றத பேசாதீங்க அர்ஜுன் சார் ஏன் குந்திங்க உட்கார் அங்க பாரு நான் ஒரு வேலைக்காரியா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் என்னோட திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கொடுத்தீங்க அதுக்கு நான் எப்பவுமே நன்றி கடனா இருப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் மேடம்க்கு ஒரு விசுவாசமானவளா உங்க குடும்பத்துக்கும் வெல்விஷரா இருக்கணும் தான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு வர எந்த எண்ணத்தோடையும் என்கிட்ட பழகாதீங்க நீங்க என்ன மோதிரம் கிடக்குது ஐயோ இவனுங்க மோசமானவனுங்களாச்சு நாலு பேர் சேர்ந்து அந்த தம்பி அடிக்கிறானுங்களே ஐயோ ஏமா உன் கூட வந்த தம்பிய நாலு பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்கம்மா போய் என்னன்னு கேளுமா காப்பாத்துமா மறுபடியும் அடுத்த பிளான் ஆரம்பிச்சுட்டாரா அம்மா அவருக்கு வேற வேலையே இல்ல நீங்க போய் உங்க வியாபாரத்தை பாருங்க போங்க என்னமா இப்படி சொல்ற ஐயோ என்ன பாட்டில குத்திட்டானுங்க எல்லாரும் ஓடி வாங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க தம்பி தம்பி பாவீங்களா இப்படி குத்திட்டு ஓடுறானுங்களே தம்பி தூக்குங்க இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம் சீக்கிரம் ஏதாவது வண்டி வாங்க சொல்லுங்க இங்க போன் அடிக்கிற மாதிரி இருக்கு இந்தாப்பா யாருன்னு கேட்டு தெரிஞ்சவங்களா இருந்தா நடந்த விஷயத்த சொல்லுப்பா ஹலோ என்ன தம்பி என்னாச்சு கால் பண்ண வாய்ஸ் மெசேஜ் போட்ட எதுக்குமே ரிப்ளை இல்ல லவ் ஒர்க் அவுட் ஆன சந்தோஷத்துல இந்த உத்தமனை மறந்துட்டீங்களா சார் உங்க தம்பியா யாரும் நாலு பேர் அடிச்சு வயிற்றுல பாட்டிலால குத்திட்டாங்க சார் குத்திட்டாங்களா தம்பி என்ன பெரிய தம்பி யாரோ பாட்டிலால குத்திட்டாங்களா என்னங்க சொல்றீங்க அண்ணனுக்கு என்னாச்சு எங்க இருக்காருன்னு கேளுங்க சார் 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 அவரு எங்க கம்பெனி ஓனர் சார் இப்ப அவரு எங்க இருக்காரு எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போக போறீங்க சார் கொட்டிவாகத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம் சார் ஐயோ சார் அது ரொம்ப தூரமாச்சு அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்களேன் சார் நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன் எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் பத்து நிமிஷத்துல சார் நாங்க கூட்டிட்டு போறோம் சீக்கிரம் வாங்க ஓகே சார் என்னாச்சும் பாருங்க உத்தமன்
உங்க ரெண்டு பேருக்கும் நான் எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி டிராமா பண்ணாதீங்கன்னு. உங்களுக்கு புரியவே புரியாதா? நல்லா அடுக்கடுக்கா டிராமாவை வச்சிருக்கீங்க, இது என்ன புதுசா இருக்கு? முதல்ல போன வைங்க. சீக்கிரம் என்ன உத்தமனது? எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவசரப்பட்டு போலீஸ்க்கு போன் பண்ணாதீங்க தம்பி. உங்களை மாதிரி என்ன நடந்தது யாருக்கும் தெரியல. யார் கூட்டு வந்து அட்மிட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாவது நம்ம ஏதாவது விசாரிக்கலாம், அப்புறம் இதெல்லாம் யோசிப்போம். ஆனா வசு மேடம் கூட இருந்திருக்காங்க, அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன விஷயம் தெரிஞ்சு கூட நான் ட்ரை பண்ண. இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க, நானே போன் பண்றேன். என்ன சூத்தமன், போன் எடுக்க மாட்டாங்க தம்பி. இந்தாங்க. சாரி மேடம். வசு, அத்தை உன்னை வர சொன்னாங்க. எதுக்கு? நீ வா. வா வசு. வாமா வசு. வந்துட்டா உன் பொண்ணு. இவதான் பொண்ணு, பேரு வசுந்தரா. அப்படியா? நல்லா இருக்கா? என்னடா, ஓகேவா? ஓகேப்பா. நல்லா ஆடுவா பாடுவா சமப்பா. பாவக்காயில ஊறுகாய் போடுவா, பழைய சோத்துல பாயசமே பண்ணுவா. ஆஹா, பழைய சோறு பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. மேடம், என்ன இதெல்லாம்? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஏய், சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாடி, மாப்பிள ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஜ்ஜி சுஜ்ஜி எல்லாம் சாப்பிடணும்ல பாட்டி. நீ திங்கணும் அதானே? கண்டு காதடி, கண்டு காதடி. மேடம், இப்ப எதுக்கு மேடம் இதெல்லாம்? போ வசு, நான் சொன்னத செய். போ. எடுக்க என்ன உத்தமன், எடுக்கவே மாட்டாங்க. நன்றிமா. தேங்க்ஸ். எடுத்துக்கங்க.
தேங்க் யூ பாட்டி. டேய் குடிடா. மாப்பிள தம்பி, ஆரஞ்சு ஜூஸ் கையிலேயே வச்சிருக்காதீங்க, குடிங்க. உடம்பு நல்லா தக தக தகன்னு கலர் வரும், ஒழுப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும், மூஞ்சி முகரையெல்லாம் அப்படியே பல்பு போட்ட மாதிரி பிரகாசம் ஆயிடும். நீங்க நல்லா காமெடி பண்றீங்க, எனக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் காமெடி படமா பார்த்து அப்படியே கதறி அழுவேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, காமெடி படம் பார்த்து கதறி அழுவீங்களா? அது ஆனந்த கண்ணீர்மா. ஆமாமா, அவன் பிறந்ததுல இருந்தே அப்படிதான்மா. அடிச்சா சிரிப்பான், கொஞ்சனா அழ செய்வான். ஏய் இனியா, உன் மாமியாரு சரியான குடும்பத்தை தான் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஜூஸ் பிரம்மாதமா இருக்கு, மிக்ஸ் பண்ணி அடிச்சனா வச்சீங்க இன்னும் பிரம்மாதமா இருக்கும். எனது மிக்ஸ் பண்ணி அடிக்கணுமா? அது ஒண்ணு இல்லம்மா, ஆரஞ்சு ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரு அதானே.